गजाननं भूतगणाधिशेवितं कवित्तजं भूतप्रक्षालपक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुहां வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சொன்னது, சார் நாங்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்திருந்தோம், எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று நிரந்தரமாக கிடையாது, குழந்தைகள் படிக்கிறாங்க, நான் அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி, இந்த குழந்தைகளுக்கு திருப்பியும் நான் வீடு மாற்றுறதா, இல்லை குழந்தைகளை கவனிக்கிறதா, இல்லை வேலைக்கு போகிறதா, நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயின்ட்டுருக்கோம், பெரிய எங்களுக்கு ஒரு வருமானம் கிடச்சிருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கோம் சார், எங்களுக்கு யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிகழ்ச்சி யாரோ சொல்லியிருக்கா, அவங்க வந்து அந்த ஆன்மீக தகவலை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆன்மீக தகவலில் மகாலட்சுமி பூஜையும் அதே போன்று பார்த்துட்டோம்னா அந்த சிவலிங்கத்தை வச்சு ஆராதனை பண்ணுறது தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வர, அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அன்னோன்யம் கூடி வந்தது, கொஞ்சம் நிம்மதி சேர்ந்து வந்தது. இப்போ இவா என்ன நினச்சா, சரி பேசாமல் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் மாதிரி எதாவது போகலாமா அப்படின்னு நினச்சிருக்கா. அந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிருக்கா. போன உடனே அந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீயே இனிமேல் கிளாஸ் எடுன்னு சொன்னாலாம், கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இவாளே ஒரு தனி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி அவட்டேருந்து எடுத்து திருப்பி நல்லா பண்ணிட்டுருக்கா. இப்போ நல்லா போயின்னு இருக்கு சார், நிறையா பிரைடலுக்கு வெளியில் போயின்ட்டுருக்கோம். இப்போ முந்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், இப்போ எனக்கே ஆச்சரியம் இருக்குது. அப்பப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னடா அது நம்ம ஃபேமிலியாக அது நம்மளாக இப்படி இருந்துட்டு இருக்கோன்னு. ஆனால் திருஷ்டி படாமல் இனிமேலும் எங்களுக்கு நல்லா இருக்கணும், நீங்கள் எனக்கு அதை கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை விட அற்புதமான விஷயங்கள் நடக்கும், அதற்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் வேணும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், இரண்டு கைகளை சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, இதற்கு அஞ்சலி முத்ரைன்னு பேர், பிரார்த்தனை முத்ரைன்னு பேர். ஆக இந்த அஞ்சலி முத்ரை பிரார்த்தனை முத்ரை ரொம்ப விசேஷகரமான முத்ரைன்னு சொல்லுவா. இந்த முத்ரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது ரொம்ப ஒரு பிரமிப்பானது. ஏன்னா இரண்டு அந்த பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்கும்பொழுது மனதுக்குள்ளே ஒரு அமைதி பிறக்கிறது, நம்மளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் அவேர்னஸ் கொண்டு வந்து கொடுக்குறது, அவ்வளோ விசேஷம். அதனால தான் பெரியவங்களை பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணுற வழக்கங்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான கேள்வி, ஒரு பெரிய மலைக்கோயில் முருகப்பெருமானுடைய கோயில், இந்த முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அது ஆவினன்குடி, திரு ஆவினன்குடின்னு சொல்லுவா. சரி, அந்த ஊருக்கு பேர் என்ன, இதுதான் இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் மூலம் நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஐஸ் விற்கக்கூடியவர், அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக கடையில் போய் ஐஸ் எடுத்துன்னு வந்து எல்லா இதுலேயும் சைக்கிளில் போகும்போது விற்பாராம். சைக்கிளில் போகும்போது விற்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் குடும்பத்தில் எல்லோரும் எந்த விஷயத்துக்கும் அவர் கூப்பிட மாட்டான். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம குடும்பம் இருக்கக்கூடிய நிலை இவரை போய் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போ வந்தாலும் அந்த ஒன்று அந்த விசேஷத்துக்கு கடைசி நல் பாவம் நீங்கள்லாம் வர முடியாத நிகழ்ச்சிக்கு இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு கொடுப்பாள். இப்படி தான் எப்போவுமே அவள் வீட்டில் ஃபுல்லாக ஹெசிடேட் பண்ணுவாளாம். அப்போது இவருக்கும் மன சங்கடம், சரி நம்ம இன்றைக்கி வசதி இல்லைன்னு இவாளை இப்படி படுத்துறா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துதான். ஒரு நாள் அவர் மனைவி சொன்னாராம், எனக்கு எந்த விசேஷத்துக்கும் என்னை கூப்பிட மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஏதாவது தொழில் ஏதாவது மாற்றுங்களேன்னு சொல்கிறானா. அப்போது அவர் என்ன சொன்னார், இல்லை மாற்றலை, நான் ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கேன், நான் வந்து பெசாமி இன்னிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஐஸ் பொட்டி போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். திருப்பி அவர் மனைவிக்கு ஒரே சங்கடம், போங்க நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை, உங்கள் வீட்லேயும் இல்லை. திருப்பி அவர் ஐஸ் பொட்டியை போடுறார். அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு நாலு நண்பர்களுக்கு சேர்ந்து யாரெல்லாம் வேலை கேட்குறாளோ அவளுக்கு சேர்ந்து அவருக்கும் ஐஸ் பொட்டியை போட்டு கொடுக்குறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஒரு நாள் சாம்பி, நீ தான் நிறைய ஐஸ் எடுக்கிற, பெசாமல் இந்த கம்பெனியை விலைக்கு வச்சுக்கிறியான்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறார், அப்படியே எடுக்கிறார் எடுக்கிறார். ஒரு பெரிய ஐஸ் கம்பெனி முதலாளியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பெரிய ஃபேக்ட்ரி போடுறார். ஃபேக்ட்ரி போட்ட உடனே, சரி நம்ம எதுக்கு மட்டும் ஐஸ் பண்ணணும், பெசாமல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணையை வைக்கிறார். நிறையா மாடுகள் பசுக்கள் வாங்கி விடுறார். பால் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுட் டைரி ஆரம்பிக்கிறார். இந்த டைரி ஃபார்ம் ஆரம்பித்து அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணுறார். கீ, அதாவது நெய், இப்படி பெரிய பெரிய பிரபல்யமான கம்பெனிஸுக்கும் பெரிய பெரிய வெளிநாடுகளுக்கும் இவர் வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது அவங்க சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு அவரை பேச வைக்கிறாங்க. பேச வைக்கும்போது கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, அந்த தாலி எடுத்து அவர் கொடுக்குறார். அவங்க கட்டுறாங்க, கட்டும்போது அந்த மணமக்களை வாழ்த்து ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னாங்க.
இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது நான் பட்ட அவமானமும் அதே சமயத்துல எந்த தொழில் இவங்க சங்கடப்படுத்தி பேசினாங்களோ இன்னைக்கு அதே தொழில் தான் அதே ஐஸ்கிரீம் தான் இவங்க வெளியில நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்குது அதனால எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ள வைராக்கியமும் நம்ம ஜெயிப்போங்கற நம்பிக்கை இருந்ததுனா நம்ம அத 100 மடங்கா நம்ம வந்து கொண்டு வருவோங்கறது சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க பட்டிருப்பீல் கவலையே படாதீங்க நிச்சயம் நீங்களும் ஜெயிப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் இறைவன் அருளால வெற்றி பெறும்னு சொல்லி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 5/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி மீன ராசி இன்றைய திதி திருத்தியை மாலை 4:05 பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த நாள் பிள்ளையாரை வழிபடுறதுக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வாபூசியோட பிறந்த நாள் அது மட்டும் இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு பார்த்துட்டே இல்ல அப்படினு சொன்னா நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே பாப்பா மாசமாச்சுனா இவ்வளவு காசு செலவாயிடுறத என்ன பண்றது இவ்வளவு செலவு பண்ணனா இவ்வளவு சேர்த்து வைக்கணும் என்ன பண்றதுங்கிற யோசனைகள் மனசுல தோண்டிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு இந்த தினத்துல பார்த்துட்டேன்னா வேலை கிடைக்காத வாழ்க்கை வேலை கிடைக்கிறதாகும் நண்பர்கள் மூலமா சில நல்ல காரியங்கள் இன்னையில இருந்து இதை பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிருந்த காரியங்கள் திருப்பி தொடர்றதுக்குள்ளான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சில நேரத்துல மன ஆறுதலை பிறருக்கு கொடுக்கும் அந்த மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு சில உற்சாகமும் கொடுத்து அடுத்த நிலைக்குறதான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற மனசு உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த தினத்துல உண்டு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களை நிறைய விஷயங்கள்ல பெருமை விடுவேன்ப்பா இது கிடைச்சது அது கிடைச்சது பரவாயில்ல நம்ம இப்படி இருந்திருக்கோம் நிறைய சிரமப்பட்டு இருந்தா நம்ம சிரமப்படாம இருந்திருக்கோம் இனிமேலும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் யாரேனும் பணம் கேட்டால் உடனே எடுத்து கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது இது திரும்பி வருமா வராதா எதுக்காக கேட்குறா ஒன்று கடனுக்காக கேட்குறா அப்போ திரும்பி வருமானு எதிர்பார்ப்பு இல்லை சும்மா கொடுத்துட்டோம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் பண விஷயங்களில் கவனம் தேவை கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவரும் சில காரியங்கள் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய காரியங்கள் தடங்களான விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமண காரியங்கள் கைகூடும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதிய பிசினஸ் சம்பந்தமாக பேசின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே நிறைய பிசினஸை பற்றி பேசுறதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருந்துருக்கும் அதே மாதிரி வீடு இடம் பொருள் வாகனம் சப்போஸ் உங்கள் இடத்த கொடுத்து நான் சிபாரிசுக்கு எழுதி போடுறேன் வா வந்து பிஸ்னஸ் பண்ணட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையிலையும் அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிரிகள் அதாவது பேசக்கூடாது அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தால் கூட உங்கள்கிட்ட நல்லா பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக நிறையா கற்றுக்கொள்றதில் ஆர்வம் காமிக்கக்கூடியதாகவும் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஆன்லைன் சம்மந்தமான எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது காலையில் வேலையில் சில வித்தியாசமான கருத்துக்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும் அதுக்கப்புறம் மாறிவிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே கடகராசி நேர்களே அப்பப்போ சில காரியங்கள்லாம் பயப்படுவோம் பார்த்தீங்கன்னா அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க எதையும் தைரியமாக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது யார் கிண்டல் பேசினானா கேள்வி பேசினானா அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் நின்று காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சு காமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதேமாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் தேடுது வெளியூர் பிரயாணம் பண்ணணும் வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சாதுரியமாக யோசித்து பல காரியத்தை சாதிப்பேன் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2
தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசி நேரில் அப்பப்போ சில விஷயங்களுக்காக கோபப்படும் சப்போ அந்த கோபம் வந்து தவறு இப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் நம்மளால எதுவும் சாதிக்க முடியல என்ன அவசரப்படப்படாது படபடக்கப்படாது தாம் தூம்னு சில விஷயங்களை பண்ணப்படாது அமைதியா இருந்து கத்துக்கணும் இது நிறைய நபர்களை சந்திச்சு ச்சே இவா பார்த்தல்னா ரொம்ப அமைதியா இருக்கா ஆனா பெரிய ஆளா இருக்காளே எதனால நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அப்படி நினைப்பல அடுத்த நாள் மாறிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்துட்டா கச்சிதமான முடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு பண விஷயங்கள்ல மத்தவங்களுக்கு பதில் சொல்லும்போது இந்த நாள் கொடுக்கறோம் அப்படினா கரெக்ட்டா கொடுத்துறோம் அதனால பண விஷயங்கள்ல கவனம் தேவை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் ஏற்படும் நடக்காது நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள்ல நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா திருமண காரியங்கள் வெற்றி கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு வீடு மாறணும் வீடு நல்லபடியா கிடைக்கணும் அந்த வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு மாறணும் நல்லபடியா வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் நினைச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய காரியங்கள் அனுகூலமா நடக்கும் உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியங்கள் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன் அந்த பிசினஸ் அனுபவத்தினால வேற என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்போம் யாராவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுவா அது 90% நடக்கும் 10% நிற்கும் எல்லா விஷயங்களும் இப்படி பாதி பாதியில் நிற்கிறது அப்படின்னு ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இதை தாண்டி வரதுக்கு நான் என்ன பண்றது ஒருவேளை வீடு ஒத்துழைச்சா வேலை ஒத்துழைக்கிறது வேலை ஒத்துழைச்சா வீடு ஒத்துழைக்கிறதுல இப்படியே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாற்றம் அடையும் வெற்றி பெறுவீங்க அனுகூல்யம் கூடி வரும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லா விஷயங்களும் லாபகரங்கமா இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசி நேர்களே நிறைய காரியங்களில் போட்டி போட்டு செயல்படுது பண விஷயங்களில் ரொம்ப பார்த்து பண்ணுவேன் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோம் சிட்டு சம்மந்தமாக பிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நகைக்கடை வச்சுருக்கோம் வெள்ளிக்கடை வச்சுருக்கோம் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்குறோம் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அழகு கலை பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஹேர் டிசைனராக இருந்துருக்கோம் சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கு ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த விஷயங்கள் சுலபமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்கள் தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே விருச்சிக ராசி நேரிலே ரொம்ப அமைதியாக சில விஷயத்தை யோசிப்பீங்க இது பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா கடைசியில் நீங்கள் யோசிச்சு தான் நடக்கும் கனவுகள் பலிதமாகக்கூடியதாகும் வீட்டில் சில விசேஷங்கள் சீமந்தம் கல்யாணம் குழந்தை வரம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் பரவாயில்ல இதை விட்டால் இன்னொன்று நினச்சி இன்னொன்று சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செல்பிலுவே நிச்சயம் வெற்றி பெறுவேன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது ரொம்ப பழைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு அரசியல் சம்மந்தமாக பேசினா ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்து கேட்பேன் இன்றைக்கி எதேச்சியோ ஒரு மனிதர்கிட்ட சந்திப்பேல அவா பேசக்கூடிய வார்த்தைகள் பெரிய ஒரு மாற்றங்களை கிடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலை இருக்கோ அது சம்மந்தமாக பேசும் அவளுக்கு தலை கால் தெரியாது இருந்தாலும் பேசுவோம் அது கரெக்டாக இருக்கும் நிறைய அஸ்ட்ராலஜரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு தனுராசி நேயர்களே நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் பெரிய பலன்களை கொடுக்கும் ஐடி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தடையான காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண காரியங்கள் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும் ரொம்ப நாளாக தடங்களாக இருந்த காரியம் அந்த காரியத்தில் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு மன வருத்தப்பட்டவாள் கூட சக்ஸஸ் ஆகும் வியாபார விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் சில நபர்கள் சொல்லக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் உண்டுன்னு நினச்சிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன் நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டயம் பெறுவீங்க ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி என்பவர்கள் நிறைய வரவுகள் வராதுன்னு நினைச்ச பண வரவுகள்லாம் வந்து நிறைய அழைச்சல்கள் உண்டு இன்னைக்கு இங்கேயும் அங்கேயுமா நிறைய அலைச்சல்கள்
அதே மாதிரி நிறைய வேல் வீட்ல ஹோமங்கள் பண்ணிக்க பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிறது பரிகாரங்கள் பண்ணிக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நமக்குனா நாம எதுவும் பயப்பட மாட்டோம் ஆனா குழந்தைகளுக்குனா சற்ற பயப்படும் நிறைய விஷயங்கள்ல சில மறைமுகமா ரகசியமா பேசின விஷயங்கள்ல யார் மூலமா இப்படி வெளியில தெரிஞ்சது அப்படினு யோசிப்போம் பேசினதுக்கு அப்புறம் அச்சச்சோ பேசிட்டோமே அப்படினு சில யோசனைகள் எல்லாம் ஆனா ரொம்ப ரகசியமா சில விஷயங்களை செய்யணும் இந்த தினத்துல மகராசி அன்பர்களுக்கு நஷ்டமான பணம் எல்லாம் லாபகரமா வரும் விடாமுயற்சி உழைப்பு லாபத்தை தரும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரும் மகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நிறைய நல்ல நண்பர்கள் சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள் பேசும்பொழுதுப்பா பரவாயில்ல குடும்பம் மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன ஆகுது குழந்தைகளுடைய பேசுதலை கண்டு ரசிச்சு பெண் புதிய பிராணிகள் வாங்கி அருகில் இருந்தவங்களால இருந்த பிரச்சனைகள் சுத்தியிலும் எதிர்த்தனம் பண்றா சார் சுத்தியிலும் எங்களை பத்தி பேசுறா சார் பேசிட்டு போட்டோம் நீங்க இன்னும் நல்லா வளர்றேன்னு அர்த்தம் நிறைய விஷயம் இறைவனுடைய அனுகிரகத்துல வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும் வேலையிலிருந்து டக்குன்னு விடப்படாது தொழில இருந்து சட்டுன்னு விட்டுறப்படாது மனசுல ஒரு நாள் பார்த்துட்டேன்னா சங்கடமா இருக்கும் அடுத்த நாள் ரொம்ப தெளிவா இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு முயற்சி எடுத்து வெற்றி அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும் சில நபருக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய விஷயம் அவர் அடுத்த 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 விஷயத்துக்கு போயிடுவார் அடுத்த மறந்து விடுவார் அதுக்கப்புறம் அடுத்த தேவைக்காக உங்ககிட்ட பேசுவாங்க பண வரவுகளில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் என்பது தேவை வேலையாட்கள் மூலமாக அனுகூல்யம் உண்டு சில விஷயத்தை நம்ம எடுத்து போட்டுட்டோம் ஐயோ இவ்வளோ வேலை இருக்கு எவ்வளோ வேலை இருக்கு இன்னும் நம்ம தான் வேலையை கேட்டோம் அதனால் தப்பே கிடையாது சில நல்ல காரியத்துக்காக நீங்கள் பேசக்கூடியது மற்றவாளுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அவளுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களை நினச்சி பா இவளால் தான் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அவங்களுக்கு தோணும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பண்ணக்கூடியது பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார் பிள்ளையார்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாருக்கு விசேஷகரமான ஆராதனை நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பண்றது அலங்காரத்துடைய சிறப்பு அர்ச்சனையுடைய சிறப்புகள் புஷ்பத்தினுடைய சிறப்புகள் இப்படி பல்வேறு சிறப்புகள் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பிள்ளையாருக்கு அலங்காரத்துல சந்தன அலங்காரம் அல்லது விபூதி அலங்காரம் பொதுவா கோயில்கள்ல சங்கடஹர சதுர்த்தி விசேஷமா ஆராதனை கொண்டாடப்படுவார் முடிஞ்ச இன்னைக்கு நீங்க கோயில்ல கட்டளைக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா உங்க வீட்டிலேயே பிள்ளையாருக்கு சந்தனத்தினால அலங்காரம் பண்ணி பாருங்க அந்த சந்தனத்தினால அலங்காரம் பண்ண அந்த பிள்ளையார் சின்ன விக்கிரமா அந்த அழகாக சந்தனம் அந்த தும்பிக்கிற அழகாக சந்தனத்துல வச்சு உடம்பு முழுக்க சந்தனத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணி அந்த சந்தனத்தை எடுத்து அதான் அடுத்த நாளைக்கு காத்தால அந்த சந்தனத்தை எடுத்து வெயிலில் காய போட்டு அதை அப்படியே பொடியாக்கி டெய்லி நெற்றியில் குழச்சுண்டு அந்த சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கிறது இது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சந்தனம் குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் தொழிலில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த சந்தன அலங்காரம் பார்த்தீங்கன்னா பதவி பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் விநாயக பெருமான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வழி நடத்து கொடுப்பார் இறைவனுடைய பிரசாதம் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நமக்குள்ள யாரோ ஒரு வழிகாட்டுதல் இருந்தாப்புல நமக்கு ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதா இருக்கும் நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்கோ அதே சந்தனத்தை வீட்டினுடைய வாசல்ல எடுக்கலாம் என்னமோ தெரியல சார் எங்க வீட்டில் என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் அவன் நெற்றியில் அந்த சந்தனத்தை விட்டுள்ள பிள்ளையாருடைய ஆராதனை சங்கடங்கள் தீர்க்கக்கூடியதுதான் சங்கடஹர சதுர்த்தி அதனால் அந்த சங்கடங்கள் போப்ப நிச்சயம் நினைச்ச காரியங்கள் நன்மையா முடியும் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி